முடியும் அந்த வீரனால. அதாவது நம்ம போர் தொழில் படம் வந்து ஜூன் 9ஆம் தேதி ரிலீஸ், அதை பத்தி பேச வந்திருக்கேன். கேட்டனால ஒரு மீட்டிங் பேசும்போது அமைதியா இருக்கீங்களா? ஒரு மீட்டிங் பேசும்போது சில சமயம் அந்த டென்ஸா எல்லாம் உட்காந்து அப்படியே ரொம்ப கருத்து சொல்றதுல கேட்டுட்டு இருக்கும்போது ஹாஸ்யமா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி என் நண்பன் வந்து என் வயசை சொன்னான். இந்த வயசை சொன்னதுக்காக சொல்லப்பட்ட ஒன்று அது. அது பெரிய செய்தியாக வரும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து காமெடியாக அவங்கள வந்து கூட்டத்தை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ஏதாச்சும் பேச வைக்கணும், உந்துதல் பண்ணுவோம் என் தோழர்களேன்னு சொல்லி பேசப்பட்டது. அவ்வளோ வேறு அதாவது 150 வயசு அதனால் இருக்க முடியுமா? இல்லை கேளுங்க, அதாவது ஒரு கட்சி தலைவர் வந்து அந்த கட்சியின் வந்து தோழர்கள் அவர் முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அது எங்கள் கட்சிக்கு இருக்கும், எனக்கும் இருக்கும். இல்லை நான் சொல்லுவேன்னா எதுக்கு போய் சொல்லணும்? ஐ டெஃபினெட் ட்ரை ஃபார் தட். அது ட்ரை பண்ணால் தான் செய்வேன். அதுக்கு இருக்க சமயம் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். இது ஒரு போட்டி தானே. யார் யார் மக்கள் சேவை செய்ய வருகிறார்களோ அனைவரும் போட்டியிடலாமே. இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஹவு கேன் ஐ ஸ்டாப் எனிபடி ஃப்ரம் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்? ஆமாம், ஒரு ரீசன் அது வந்து தவறுன்றது முதல்ல நான் எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மெடல் வாங்கி கொடுத்த ஒரு மல்யுத்த வீரர்கள் இருக்கின்ற அந்த சூழலில் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வேண்டாம். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அன்றைக்கி ஒரு விழா நடந்துட்டுருக்கு, இந்த விழா நடக்கும் போது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருந்து அதை அசம்பாதியமாக அன்றைக்கி நடந்துட வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பூஜையை பார்க்குறேன். இல்லை, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது பூஜை பண்ணுறது வந்து சம்பிரதாயம் இல்லையா? இப்போ எல்லா மதத்துலேயும் அது எல்லாரையும் வச்சு அவங்க எல்லா மந்திரம் சொன்னாங்களே, அது பார்த்தீங்களா? இல்லை, அவங்க வந்து சரி அனைத்து ரிலிஜனையும். ஒரு நிமிஷம், நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணும் தலைவா. அங்கே தான் நான் வந்திருக்கேன். எல்லா ரிலிஜனில் இருந்தவங்களும் வந்து அவங்கவுங்க பாதிரியார் வந்து அவங்கள வச்சு கிறிஸ்டியன் இதுபடி அப்புறம் இஸ்லாமிய சகோதரெல்லாம் வச்சு அவங்க அந்த இது துவா பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க. பட் ப்ராமினெண்ட்டாக வந்து மத குருக்கள் வச்சு பண்ணியிருந்தாங்கன்ற மட்டும் தான் இருக்குது. அது ஒரு புதுசாக ஒன்று துவங்கும் போது பூஜை பண்ணி புரஸ்காரத்தோடு பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அதில் ஒன்று தவறாக எனக்கு தெரியல. ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது வீட்டில் பேய் பங்களா, வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகிறீங்க, பேய் பங்களான்னு சொல்லி புது வீட்டில் பூஜை போடுறீங்க. இல்லை கேட்குறது பதில் சொல்லுங்கள். அப்படிலாம் நினைக்காது. வண்டி புதுசாக வாங்கினால் நான் எலுமிச்சம்பளம் வச்சுட்டு பீலர் கோயில் முன்னாடி போயிட்டு வண்டி எலுமிச்சம்பளம் வச்சுட்டு சுற்றிட்டு தற்பரம் சுற்றிட்டு வண்டி எடுக்கிறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க? ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லது நடக்கட்டும் பண்ணது வந்து நம்ம வந்து தவறாக எண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். என் மதமும் சம்மதம் தான் எனக்கு. எதுக்கு அவங்க கூட நான் பேசினா பிஜேபி கூட்டணியா? அது பேசாடி நான் காங்கிரஸ் கூட்டணியா? கூட்டணி இல்லாமல் நீங்கள் வந்து யோசனை பண்ணுங்க பாருங்க. யாரை போய் கையை நீட்டிங்கன்னா சார் எவ்வளோ சீட் நிற்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து தனியாக அனுப்பிப்பாங்க எல்லாரும். வருகிறேன், எனி க்வெஸ்சன் பஸ். அதான் முதலே சொல்கிறேன், யார் வேணும் அரசியல் வரலான்னு சொல்லிட்டேன். எவ்ரிபடி இஸ் இன்வைட்டட் டு பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் இஸ் அ பிளேஸ், பீப்புள் ஷுட் பி ஆஃப் சம் சர்வீஸ். என்னுடைய தொழில் பாஸ், நீங்கள் ஒரு தொழில் வச்சுருக்கீங்க, எனக்கு ஒரு தொழில் வந்து சம்பாதிக்கிறது, இங்கே தான் சம்பாதிக்கிறேன். நான் வேறு எங்கேயும் போய் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க முடியாதுல்ல. எனக்கு வந்து சோஷியல் சர்வீஸோட எக்ஸ்டென்ஷன் பாலிடிக்ஸ். நான் வந்து பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி நாட்கள்லேருந்து உதவி பண்ணுற மனப்பான்மை உள்ளவன் நான். அதனால் அரசியலில் மேற்கொண்டு வீலா மோர் பவர் சென்டர்ஸ் இருக்கும், மக்களுக்கு வந்து பெரிய அளவில் திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தலான்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் மக்கள் சேவைக்காக வந்திருக்கேன். ஸோ தேர்தல் காலத்திற்கு அனைவரும் வர வேண்டும் என்று சொல்பவன் நான் யாரையும் தடுக்க முடியாது. அதிகாரியாக தாக்கியிருக்கக்கூடாது. அதிகாரிகள் வந்து முன்னெச்சரிக்கையாக போயிருக்கணுன்றது கருத்து. அவங்களுக்கு சொல்லிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. முன்னெச்சரிக்கையாக அவங்க வந்து இந்த மாதிரி ரேடுக்கும் போது ஓரளவுக்கு போயிருந்தால் அது வந்து பெட்டராக இருந்திருக்கும். இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒருத்தர் போய் ரேட் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கும் ரேட் பண்ணப்பட்டவங்களும் சொல்ல வேண்டிய பதில் நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னையும் வந்து ரேட் பண்ணியிருக்காங்க, அது அவங்களோட கடமை. அவங்க தே திங்க் தேஸ் காட் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறாங்க. இருந்தால் பிடிச்சாங்கன்னா அது இதுக்கு கணக்கு கொடுக்க போகிறோம், இல்லைன்னா அவங்க போக போகிறாங்க திரும்பி. அவ்வளோதானே. இல்லை அது வந்து ஜஸ்ட் நான் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணதை நான் பார்த்தேன். ஐ ஹவ் நாட் காட் இன் டு த டீடைல்ஸ் ஆஃப் தட். அதான் காமெடின்னு சொல்லிட்டேன் பாய்ஸ். 150 இருக்க முடியுமா?
நீ வந்து பார்க்கண்டேன் மாதிரி இருக்க முடியுமா? நான் வந்து இன்னைக்கு வந்து 70 வயசு என் நண்பன் சொன்னான் பக்கத்தில் மேடையில், அவன் சொன்னனால அதை எடுத்து பேசினேன். நான் வேற சந்தோஷமாக சிரிச்சுட்டு போட்டோம், நல்லபடியாக தூரத்து வந்து வந்திருப்பாங்க, ஜாலியாக சிரிச்சுட்டு போங்கடா அப்படின்னு